ஒரு பெண்ணானவள் கிரகத்தில் தனியாக இருந்தால் தனியாக இருக்கும் போது அடுத்தவர் ஆடவர் உள்ளே போகலாமா? ஆடவர் உள்ளே போகக்கூடாதுங்க. அந்த பெண் அனுமதித்தால் உள்ளே போகலாம். போக கூடாது. நீர்மோர்பானுங்க அவ எதிரில வாசிப்படி பார்த்த மாதிரி உட்காந்துட்டான். ஓ அந்த அம்மா அந்த பக்கம் வந்தானே அப்படியே உட்காந்துட்டாங்க. சும்மா இல்ல அவன். அம்மா அம்மா தமாஷா ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாட்டு விளையாடலாமா? நாட்டம் நாட்டம் சூதாட்டம் சூதாட்டம் தாய்பாச்சி தாய்பாசி அல்லாமா அல்லான்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூதாட்டத்தினால் பஞ்ச பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் காலத்தை கழித்து வந்திருக்கிறார். காலத்தை கழிக்க சென்றிருக்கிறார். இந்த சூதாட்டம் நமக்கு வேண்டாம் வேண்டாம். அவர்கள் பந்தை வைத்து ஆடினார்கள். பந்தை வைத்து ஆடினார்கள் பாண்டவர்கள். அவங்க காணுக்கு போனாங்க. அவங்க காட்டுக்கு போனாங்க. நம்ம ஏன் பந்தை வைத்து ஆட போறோம்? நம்ம பந்தை வச்சு ஆட போறோம். தமாசா இல்ல மாமா தமாசா இல்ல மாமா அப்படின்றாங்க. அவ வற்புறுத்தி கேக்குறான். கேட்கவே
சுமார் முடியுமா சரி உட்காருங்க உட்காந்து ஆடிங்கன்னு வச்சு ஆடி கொண்டே இருக்கிறீங்க ஆட்டம் ஆடிட்டே இருக்கிறோம் முதல் ஆட்டம் அந்த பானுமதிக்கு வெற்றி முதல் ஆட்டம் அந்த அம்மனுக்கு வெற்றி இரண்டாவது ஆட்டம் எனக்கு வெற்றி வர சமயம் வெற்றி வரும் சமயம் உடனே எழுந்து நிக்கிறான் எழுந்து நிக்கிறான் நான் என்ன நினைச்சேன் ஒருவேளை இவள் தோல்வியில் ஆட்டம் இந்த ஆட்டத்தில் தோல்வி எழுந்திருக்கிறா போல் தெரிகிறது எழுந்து கொண்டிருக்கிறார் அடுத்து எட்டு கை நெட் நம்பார் கை நிட்டீங்க இடையில் அணிந்திருந்த மேகலாபரண முத்துமாலை மேகலாபரணம் என்று சொல்லக்கூடிய முத்துமாலையானது அருந்து கீழே விழுந்து போச்சு கைப்பட்டவனே அருந்து கீழே விழுது அல்ல இருந்த முத்துக்கள் எல்லாம் சிதறி ஓடுகிறது ஐயோ பின்ன நாட்டு இளவரசனுடைய மனைவியாச்சே நான் என்ன தவறு செய்தேனோ அப்படி என்று உள்ள ஓதினீங்களே இருக்குது ஆமா உடனே அந்த முத்துக்கள் எல்லாம் எடுத்து ஒண்ணுன்னா எடுக்கலாம்னு போறேன் ஒண்ணுன்னா எத்தினே போறீங்க இவ ஏன் எழுதுனான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு தெரிஞ்சு ஏ எனக்கு பின்னாடி பின்னாடி என் தம்பி வந்து நிக்கிறான் போல தெரியுது ஓ உங்க தம்பி வந்துட்டு இருக்கிறார் அத நான் கவனிக்கல கவனிக்கல உடனே இவ என்ன செய்தார் தாலி கட்டிய கணவன் வந்து நிக்கிறாரு என்று நான் அமர்ந்திருக்கலாமா அப்படின்னு அவன் எழுந்துகிறா போல நம்ம எழுந்துகிறா வீட்டுக்கார எழுந்துட்டாங்க அந்த ஆட்டத்துல தோல்வி கண்டுதான் எழுந்துகிறான் நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்து கைதான் நிட்டீங்க ஒவ்வொரு முத்துகளாக எடுத்து கோர்க்கலாம் என்று பார்த்தால் என்னுடைய தம்பியானவன் மலை போல நிக்கிறான் மலை போல வந்து நிக்கிறார் உங்க தம்பி திருவாவன் தம்பி கேட்கிறான் அண்ணா ஏன் உடல் எல்லாம் ஒதுக்கிறது ஏன் உடம்புலாம் எப்படி இருக்குது தயிர் பாருங்க ஏன் நடுக்குமா இருக்கு உடனே பானுமதி அழைத்தான் நடந்த விஷயத்தை அவள் சொன்னார் என்னுடைய அண்ணன் எப்போதுமே ஆட்டத்திலே வெற்றியைத்தான் காண்பிக்க வேண்டும் வெற்றியை காண்பிக்க வேண்டும் தோல்வி என்பதே நன்னு கிடைக்கும் தோல்வி என்பதே இருக்கக்கூடாது என்ன செய்தான் ஏ பெண்ணே பாரு பாரு உட்கார் ஸ்ரீ உட்கார் உட்கார் அண்ணா நீங்க உட்காருங்க அண்ணா நீங்க உட்காரு ரெண்டு பேரும் ஆட்டம் ஆடுங்க ஆட்டம் ஆடு அந்த ஆட்டத்தில் எனக்கு வெற்றியை காண்பித்தான் என் தம்பி துரியோதனன் தம்பி துரியோதனன் அப்பேற்பட்ட நல்லவனை போய் இவ கெட்டவனு சொல்றாங்க அப்பேற்பட்ட நல்லவன கெட்டவன் ஆனா என் தம்பி ஒரு வேலை செய்தா தெரியுமா என்ன பண்ணாருங்க அந்த முத்துமால அறுந்து போச்சு பார் ஆமா அந்த முத்துக்களை எல்லாம் கொடுங்கறண்ணா கரத்தில் வாங்கினான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டால் இந்த முத்து மாலை ஒவ்வொன்றாக கோர்த்து கோர்த்து என்னுடைய மனைவிக்கு நானே அறிவிக்கிறேன் நானே அறிவிக்கிறேன் கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகம் வச்சுக்கோங்க அந்த ஊசிக்குள்ள நூல் கூட நொழியாது நூல் நொழியாத அந்த முத்து மாலை கோக்கவே முடியாது கட்டின பொண்டா மனைவி என்ன தவறு செய்துட்டாலோ அப்படின்னு கை ஒதுரும் கை ஒதுருமா ஆனால் என்னுடைய தம்பி துரியனானவள் ஊசி எடுத்து நூலை நுகர்த்து முத்து மாலையை கோர்த்து அவனுடைய மனைவி பானுமதிக்கு அவன் அணிவித்தான் அணிய வைத்தார் அப்பேற்பட்ட நல்லவன போய் கேட்டவன் சொல்றான் மேல Thank you.
உட்காருங்க. அங்கெங்க போறீங்க? உட்காருங்க. என்னடா இவ்வளவு வரேன் உட்காருங்க.